முஸ்லிம்களின் முத்திரை. பொர்காவுக்கும் நிகாபுக்கும் தடை விதிக்க தீர்மானிக்கவில்லை. வெளிவிவகார அமைச்சு அறிவிப்பு. அரபு நாடுகளின் நண்பனாக கூறும் இந்த அரசு பொர்காவை தடை செய்து இனவாதிகளுக்கு இனிப்பூட்டுகிறது. ரிஷாட் பதிகுதீன் தெரிவிப்பு. புத்தளம் கட்பிட்டியில் சிலை மீது கல்வீச்சு. குறித்த பகுதியில் பதற்ற நிலை. அசாசாலி கைது. பயங்கரவாத தடுப்பு சட்ட விதிகளின் கீழ் விசாரிக்க உத்தரவு. ரிஷாட் பதிகுதீனுக்கு எதிராக வெறுக்கத்தக்க கருத்துக்களை வெளியிட்டு வந்து விமல் வீரவன்சவுக்கு தடை உத்தரவு. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையில் புர்கா மற்றும் நிகாப் அணிவதை தடை செய்வதற்கான பிரேரணை தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கைகளை சமீபத்திய ஊடக அறிக்கைகள் எடுத்துரைத்துள்ளன. இதுபோன்ற தடையை விதிப்பதற்கான தீர்மானம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இது ஒரு முன்மொழிவு மாத்திரமே ஆகும் என்றும் இது கலந்துரையாடல்களின் கீழ் உள்ளதாகவும் வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஆலோசனைகளுக்கு அமைவாக தொடர்ந்தும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தேவைப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த பிரேரணை உருவாக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்டு அனைத்து தரப்பினருடனுமான ஒரு பரந்த உரையாடலை அரசாங்கம் ஆரம்பிப்பதுடன் தேவையான ஆலோசனைகள் நடைபெறுவதற்காகவும் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காகவும் போதுமான நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புர்காவை தடை செய்யும் தீர்மானத்தை அரசாங்கம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் இனவாதிகளை திருப்திப்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகள் சர்வதேசத்திலிருந்து எமது தாய்நாட்டை தனிமைப்படுத்தும் சூழலையே ஏற்படுத்துவதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதிகுதீன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முஸ்லிம்களை இலக்கு வைக்கும் இவ்வாறான நிகழ்ச்சி நிரல்களை அரசாங்கம் கைவிடுவதாக தெரியவில்லை. ஆட்சிக்கு வர உதவிய இனவாதிகளை திருப்திப்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நிரல்கள் தயாரிக்கப்படுகின்றன. கொரோனா சூழ்நிலையில் முகக்கவசம், மூக்கை மறைத்தல் என்பன கடைபிடிக்கப்படும் காலம் இது. இதை கூட புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்களை பழிவாங்கும் மனநிலையில்தான் இந்த அரசு நடந்து கொள்கிறது. அரபு நாடுகளின் நண்பன் என கூறும் இந்த அரசாங்கம் அரபு நாடுகளிலும் முஸ்லிம் உலகிலும் விரும்பப்படும் ஆடைகளுக்கு அடிப்படைவாத சாயம் பூசுவது விந்தையும் வேடிக்கையாகவும் உள்ளது. ஒரு கலாச்சாரத்தின் நம்பிக்கையில் கை வைக்கும் அளவுக்கு அரசாங்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்படுகிறதே ஏன்? ஏனையோரின் நம்பிக்கைகளுக்கு இந்நாட்டில் இனி இடமில்லை என்றா எச்சரிக்கின்றனர். பயங்கரவாதம் கோலோச்சிய காலத்திலும் ஏன் இறுதிக்கட்ட யுத்தத்திலும் கூட புர்கா மற்றும் ஹிஜாப் போன்ற முஸ்லிம்களின் கலாச்சார ஆடைகளுக்கு தடை விதிக்கப்படவில்லை? இன்று இதை அவசரமாக செய்ய துணிவது பழிவாங்கலுக்காகவே. சமூகங்கள் மீதான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து கொண்டு ஜெனீவாவில் எவ்வாறு வெல்ல முடியும்? தங்களுக்கு பிடிக்காத ஒரு சில அரசியல்வாதிகளை பழி தீர்ப்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் கலாச்சார நம்பிக்கையை கொச்சப்படுத்துவதா? இந்த தடை வருமாக இருந்தால் முஸ்லிம் நாடுகளிலிருந்து மட்டுமல்ல, முகத்தை மறைக்கும் எந்த ஒரு முஸ்லிம் பெண்ணும் உல்லாச பயணியாக இலங்கைக்கு வரப்போவதில்லை. எமது நாட்டின் சுற்றுலாத்துறையில் இது பாதிப்பை ஏற்படுத்தி அந்நிய செலாவணியில் பாரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ளல் அவசியம். ஒவ்வொரு விடியற்காலையிலும் ஏதோ ஒரு இடியோசை செய்தியையே முஸ்லிம்கள் கேட்க நேரிடுவதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். புத்தளம் கட்பிட்டி எத்தாளை கொத்தணி பகுதியில் நேற்று இரவு 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் வேளாங்கண்ணி மாதா சிலை மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்.
இதன்போது அப்பகுதியில் கண்ணாடி உடைகின்ற சத்தத்தை அவதானித்து அப்பகுதி மக்கள் குறித்த இளைஞனை மடக்கி பிடித்துள்ளனர். இதன்போது அப்பகுதியில் மக்கள் ஒன்று கூடி பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் விசேட அதிரடி படையினர், புலனாய்வு பிரிவினர் குறித்த பகுதிக்கு உடனடியாக சென்று நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மக்களினால் மடக்கி பிடிக்கப்பட்ட இளைஞர் கட்பிட்டி பாலக்குடா பகுதியை சேர்ந்து 26 வயதுடைய ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த சந்தேக நபர் போதையில் இருந்ததாக போலீசார் கூறினர். விசாரணைகளை புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை புத்தளம், கட்பிட்டி, நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளுப்பிட்டியில் வைத்து தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஆற்றிய உரை தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் சிஐடியால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் சட்டங்கள் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார் என்று அசாத் சாலிக்கு எதிராக பலர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிகுதீனுக்கு அபகீர்த்தி ஏற்படும் விதத்தில் பொய்யான மற்றும் வெறுக்கத்தக்க கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கு கொழும்பு மாவட்ட நீதவான் அருண அலுத்கே இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதை தடுக்கும் வகையில் 3 தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் கொழும்பு மாவட்ட நீதவான் இன்று இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் எதிர்வரும் 31 திகதி பிரதிவாதங்களுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் கொழும்பு மாவட்ட நீதவான் அருண அலுத்கே உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிகுதீன் தாக்கல் செய்துள்ள மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டத்தரணி ருஷ்டி அபிப் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதவான் எதிர்வரும் 30 திகதி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமைச்சர் விமல் வீரவன்ச கடந்த 9 திகதி ஆற்றிய உரையின் மூலம் தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தே பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிகுதீன் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவ்வாறான பொய்யான கருத்துக்களை வெளியிட்டமை மற்றும் தமது பெயருக்கு களங்கம் விளைவித்தமை தொடர்பில் 10 கோடி ரூபாய் நட்டையீட்டை பிரதிவாதிகளிடமிருந்து பெற்று தருமாறும் ரிஷாட் பதிகுதீன் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் முத்திரை.